கொரோனா தொற்று பாதிப்புள்ள சூழலிலும் பொருளாதார ரீதியாக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் பட்டியலை காணொலி மூலம் வெளியிட்ட அவர் இத்தகவலை கூறினார். கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் 146,000 கோடி மதிப்பிலான அந்நிய நேரடி முதலீடு வரப்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு காரணம் பொருளாதார ரீதியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள்தான் என்று குறிப்பிட்ட அவர், வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விருப்பத்திற்குரிய நாடாக இந்தியா இருக்கிறது என்றார். இந்தியா தனது வலிமையை மேம்படுத்திக் கொள்வதுடன் சுயசார்பு நாடாக மாறுவதற்கு பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டம் உதவியாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். ஏற்றுமதியில் ஆரோக்கியமான போட்டி, நல்ல விலை, ஏற்றுமதி தரம் ஆகியவற்றுக்கும் இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Many of our critics would say had one of the strictest lockdowns. Notwithstanding that, we've had very good inflow of FDI, and that is because as a destination, India with all its states stands out as a law abiding but yet a very good destination for investment. இந்திய அளவில் தொழில் செய்வதற்கு உகந்த எளிமையான கட்டுப்பாடுகளை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தையும் உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடத்தையும் தெலங்கானா மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் தமிழகம் 14வது இடத்தில் உள்ளது. தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் பட்டியலில் முன்னிலை பெற்றுள்ள மாநிலங்களுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமது உரையில் பாராட்டு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.